15 பாஜக மோடிக்கு அடுத்த இடியை இறக்க இருக்கிறது உச்சநீதிமன்றம். வசமாக சிக்கப்போகும் பாஜக மோடி. தேர்தல் ஆணையர் அருண்கோயல் இந்த காரணத்திற்காக தான் ராஜினாமா செய்தாரா? மிகப்பெரிய அளவில் உடைக்கக்கூடிய பின்னணிகள் வெளிவர காத்திருக்கிறது. மார்ச் 13, 14, 15 பாஜகவுக்கு மேலும் ஒரு பின்னடைவு காத்திருப்பதாக செய்திகள் வர தொடங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதை நாங்கள் விசாரிக்க தொடங்குகிறோம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம், அப்புறம் சண்டிகர் மேயர் தேர்தல், பில்கிஸ் பானு வழக்கு தொடர்ந்து நான்காவது முறையாக மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை சந்திக்க பாஜக மோடி காத்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான வழக்கை கையில் எடுத்திருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு பின்னடைவை கொண்டு வரும். இந்தியாவில் தேர்தல் நியாயமான முறையில வெளிப்படைத்தன்மையோட நடந்துச்சு அப்படின்னா பாஜகவால 100 இடங்கள் கூட ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அது சம்பந்தமான வழக்குகளை இப்போ உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து துரிதப்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. இதை பத்தி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்திய தேர்தல் ஆணையர் அருண்கோயல் திடீர்னு ராஜினாமா பண்ணுறாரு. மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு. இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. எதிர்கட்சிகள் தலைவர்கள் அனைவருமே கேள்வி கேட்க தொடங்கினாங்க. அருண்கோயல் அவர்களுக்கு இன்னும் 3 வருஷம் பதவிகள் இருக்கே, ஏன் அவர் வந்து ராஜினாமா பண்ணணும்? அவரை வந்து இந்த பாஜக அரசாங்கம், மோடி அவருடைய அரசாங்கம் ஹேண்ட்பிக் பண்ணி அவரை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வச்சு அவரை கொண்டு வந்த அவர் ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவில் ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்குது அப்படிங்கிறத தேர்தல் பத்திரங்கள் அந்த வழக்கில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். மார்ச் 12 எஸ்பிஐ வந்து எந்தெந்த நபர்கள் எல்லாம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறாங்க, அது எந்தெந்த கட்சிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிற விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் 2 பென்டிரைவ்களில் கொடுத்துருப்பதாக தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 22,000 தேர்தல் பத்திரங்கள் வந்து விற்றுருக்குறோம். அது எல்லாமே மேக்சிமம் நம்ம இதாயிருச்சு. ஒரு 188 பத்திரங்கள் மட்டும் இன்னும் என்கேஷ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற தகவலை உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த அனைத்து தகவல்களையும் தேர்தல் ஆணையம் வந்து தங்களுடைய வலைதளத்தில் வந்து மார்ச் 15 பொது வெளியில் வச்சாகணும் மக்களுடைய பார்வைக்காக அப்படிங்கிற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இப்போ அதே மார்ச் 15 பாஜக மோடிக்கு இன்னொரு இடிய உச்சநீதிமன்றம் இறக்க காத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்குது. மார்ச் 13, 14 காலியாக இருக்கக்கூடிய 2 தேர்தல் ஆணையர்களுடைய பதவிகளை நிரப்புவதற்கும் பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மார்ச் 20 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முக்கியமான அறிவிப்புகள், தேர்தல் எந்த தேதியில் நடக்கப் போகுது போன்ற காரியங்களை அறிவிக்க இருந்த நேரத்தில் தான் அருண்கோயல் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணார். இப்போ விரைந்து அந்த 2 தேர்தல் ஆணையர்களுடைய பதவிகளையும் நியமனம் செஞ்சுட்டு தான் தேர்தல் தேதியை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்குள்ளாக தேர்தல் ஆணையம் இப்போ தள்ளப்பட்டிருக்குது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராஜீவ் குமார் இருக்கிறாரு. சமீபத்தில் ரிட்டையர் ஆன தேர்தல் ஆணையர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு. அனூப் சந்திரா அப்படிங்கிற தேர்தல் ஆணையர் அவருடைய வயது மூப்பின் காரணமாக ரிட்டையர் ஆகிறாரு. இன்னொரு இடத்துல இருந்த தேர்தல் ஆணையர் அருண்கோயல் அவர்கள் தான் தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அந்த யார் இந்த அருண்கோயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 கேடர், பஞ்சாப் கேடரை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனத்தில் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அவர் திடுதிப்புன்னு அந்த பதவியிலிருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறவங்க அடுத்த நாளே இந்த ஒன்றிய பாஜக மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் வந்து அவரை வந்து தேர்தல் ஆணையராக நியமனம் செய்து இதற்கு பின்னணியில் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய எச்சரிக்கையும் விடுத்துச்சு. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே பயங்கரமான விமர்சனத்தையும் வச்சாங்க. அதை எப்படி, எதுக்காக அருண்கோயிலை தனிப்பட்ட முறையில் பிக் பண்ணுறீங்க, ஒரே நாளில் எப்படி அவருக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து பதவியை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளையும் எதிர்கட்சிகள் கேட்டாங்க. வழக்கம் போல் மோடி அரசாங்கம் எதையுமே கண்டுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அவரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறாங்க. அவருக்கு 2027 வரைக்கும் பதவிக்காலம் இருக்குது. இன்னொன்று, இப்போ ஜனவரி 2026 இப்போ இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா அடுத்த லைனப்பில் இருக்கிறது அருண்கோயல் அவர்கள் தான். அருண்கோயல் தான் அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்க போகிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் ஏன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும்,
அவருக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரான ராஜீவ்குமாருக்கும் உள்ளடியில் ஏதோ உட்கட்சி பிரச்சனை இருக்கு நிர்வாகத்துக்குள்ள அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு. அப்படியே உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அருண் கோயல் அவர்களை தான் ஹேண்ட் பிக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவும் அருண் கோயல் அவர்களுக்கு இருக்கிறதா தான அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப அவர் ஏன் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ 3 வருடம் பதவி இருக்கிற இடத்துல ராஜினாமா பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒன்று பிஜேபி அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக பண்ணாரா, இல்லை உண்மையிலேயே அவருக்கு ராஜீவ்குமார் கூட எதுவும் பிரச்சனையினால ராஜினாமா பண்ணுறாரா, இல்லை வேறு எதுவும் பர்சனல் ரீசன்ஸா அப்படிங்கிறது இன்னும் எதுவுமே வந்து வெளிப்படையாக தெரியப்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும், பின்னணியில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தொடர்ந்து பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் பாஜக அரசுக்கு எதிராக தான் தீர்ப்புகள் வந்த வண்ணமாக இருக்குது. பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்குகளாக இருக்கட்டும், சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த முறைகேட்டில் பாஜக எப்படி அப்பட்டமாக ஒரு முறைகேடு பண்ணாங்க, அதில் எப்படி உச்சநீதிமன்றம் அந்த பாஜக நபர்களை வந்து கண்டிச்சாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அதில் சில சொல்லப்பட்ட கருத்துக்கள் நாட்டில் என்ன மாதிரியான குதிரை பேரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஜனநாயகத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறத நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பல்வேறு எச்சரிக்கைகளையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து மிகப்பெரிய அடி வாங்கினது தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் தான். அது சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு விரோதமானது, இல்லீகல் அப்படின்னே வழக்க தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நிச்சயமாக கொடுத்தே ஆகணும், வெளிப்படையாக வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அருண் கோயல் ராஜினாமா பண்ணினதுடைய பின்னணி வேற ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் அடுத்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ADR அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம் அப்படிங்கிற அமைப்பும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஜெயா தாக்கூர் அப்படிங்கிறவங்க சேர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்ற 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கக்கூடிய ஒரு புதிய ஆர்டினன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. எதற்கு விரோதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு, தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும் இல்லை தேர்தல் ஆணையர்கள் அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, அவருக்கு சப்போர்ட்டிவாக 2 தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க, லைக் சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் மாதிரி மூத்த 3 தேர்தல் ஆணையர்கள் அதில் ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருப்பாங்க. இப்போ இந்த 3 பேரையும் இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி வந்து அதுக்கு வந்து தேர்தல் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டிக்கு போகும், அவங்க ரெக்கமெண்டேஷன் பேரில் ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்த தேர்தல் ஆணையர்களை நியமிப்பாங்க. இதுதான் ப்ராசஸ் இப்போ இருக்கிறப்ப திடீர்னு இந்த மோடி அரசாங்கம் வந்து பல்வேறு சேஞ்சஸை கொண்டு வராங்க, அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் தலைமை தேர்தல் ஆணையரை உங்களுக்கு இஷ்டப்படி நடந்துக்கிற மாதிரிலாம் செலக்ட் பண்ணக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அதில் ஒரு மெம்பராக இருக்கணும், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் யுனானிமஸாக ஓட் பண்ணி தான் அது யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க. அந்த உத்தரவுக்கு மாறாக மோடி அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், அதுக்கப்புறம் 3வதாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமை நீதிபதியை தூக்கிட்டு இவர் பிரைம் மினிஸ்டர் யாரை அப்பாயின்ட் பண்ணுறாரோ ஒரு கேபினட் மினிஸ்டரை அவர் தான் இருப்பார். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாரோ அவர் தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக இல்லை தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவாருங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இது வந்து அப்பட்டமாக ஜனநாயக படுகொலை, இது இப்படி நடந்துச்சுன்னா எப்படி ஜனநாயக அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? இப்போ பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறாரு அப்படின்னா அவர் நினைக்கிறத தான், அவர் ஆசைப்படுறத தான் அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டரும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. அவர் மாறியெல்லாம் திங்க் பண்ண முடியாது, அப்படி வேறு ஏதாவது யோசிச்சார் அப்படின்னா அடுத்த நாளே ஆப்வியஸாக அவருடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் தனித்து விடப்படுகிறார், அவர் யாராக இருந்தாலும் அவர் வாய்ஸுக்கு வந்து அங்கே இதுவே கிடைக்காது, அந்த அவருடைய வாய்ஸ்க்கு அந்த எந்த பவருமே இல்லாத ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுவார். இதே இடத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு பக்கம், எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஒருவேளை அந்த தலைமை தேர்தல் அதிகாரி மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னா இந்த 2 நபர்களும் ஒத்துக்கலை அப்படின்னா அந்த தேர்தல் அதிகாரியை வந்து செலக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். இப்போ 2 பேருமே அரசாங்கத்தில் ஆளுகின்ற அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மெம்பராக இருக்கிறப்ப இது எப்படி ஃபேராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான். இப்போ இதை சேலஞ்ச் பண்ணி தான் ADR அமைப்பும் ஜெயா தாக்கூர் அவர்களும் ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு மார்ச் 15ஆம் தேதி அன்றைக்கு
நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது. ஸோ மார்ச் 15 தேர்தல் பத்திரம் யார் யாருக்கு எவ்வளவு போச்சு அப்படிங்கிற விவகாரத்தை தேர்தல் ஆணையம் தங்களுடைய வலைதளத்தில் வெளியிட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். தேர்தல் ஆணையர் நியமன அந்த புதிய சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கு வழக்கையும் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வழக்கிலையும் இந்த புதிய சட்ட முன்வரைவு கொண்டு சட்டம் கொண்டு வந்த இந்த சட்டம் வந்து செல்லாது, அரசியல் அமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, இல்லை அவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கு வந்து ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜக மோடி அரசுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிவிலும் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்க முடியுது. ஒருவேளை இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அருண் கோயல் அவர்கள் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணினாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இந்த நடவடிக்கைகளுடைய பின்னணியில் வலுவாக எலும்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 50-60 நாட்கள் கூட இல்லை. நாளுக்கு நாள் பாஜகவினுடைய ஊழல்களும் முறைகேடுகளும் தொடர்ந்து அம்பலப்படுத்தப்பட்டு வருகிறது, குறிப்பாக உச்சநீதிமன்றத்தால் அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பாஜக அரசாங்கம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக என்றென்றைக்கும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதுக்காக எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக்கப்படுது. உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்து என்ன காரியங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.